நாம் இதை தியானிக்கு முன்பாக நான் தலையை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அருமையாக நேசித்து வழிநடத்தி எங்கள் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, சிறவேலியின் தேவனே, உம்முடைய சத்திய வசனங்களை தியானிக்க போகிறோம். உமது ஆவியானவரை கொண்டு நீர் எங்களுக்கு விளக்கி தாருமாப்பா. நாங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் என் தேவனுடைய வார்த்தையா இருக்க, உமக்கு பிரியமான வார்த்தையா இருக்கத்தக்க கிருபை தாரு. எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். நீர் பேசு சுவாமி, நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் ஒன்றுமல்ல, நாங்கள் குப்பைகள் என்று நாங்கள் உணர்கிறோம் அப்பா. எங்களால் ஒன்றும் கூடாது என்று நாங்கள் அறிகிறோம் தகப்பனே. நீர் வாரும், நீர் எங்களோட பேசும், எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுமுள்ள ஜெபங்கள் எங்களை பரிசுத்தமுள்ள பரவப்பிதாவே, ஆமென். அநேக நாட்களுக்கு பின்பாக கடவுளுடைய சத்திய வசனத்தை பேசுவதற்காக தேவன் எனக்கு கொடுத்த அந்த சலாக்கியத்துக்காக தேவனுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த சபையின் போதகர்களுக்கும் இன்னும் சபை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒன்று, நம் உலகத்தை பார்ப்போமானால் எங்கு பார்த்தாலும் எப்படி காணப்படுகிறது என்றால், மரணங்களும் இயற்கையின் சீற்றங்களும் அழிவுகளும் நோய்களும் பசியும் பட்டினியும், அதாவது உலகம் எப்படி காணப்படுகிறது என்றால் பயங்கரமாக என்ன செய்யறது, இந்த உலகமானது காணப்படுகிறது. இந்த உலகத்தில் எப்பொழுது என்ன நடக்கும் அப்படின்ற காரியங்கள் தெரியாத அளவுக்கு இந்த உலகத்தில் என்ன செய்யுது, அநேக காரியங்கள் என்ன செய்கிறது, நடக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும் என்று நமக்கு முன்னமாகவே கடவுள் என்ன செய்திருக்கார், சொல்லி வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக நாம் என்ன செய்வோம், அறிவோம் இல்லையா. ஏன்னா எந்த நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்ற பயம் மக்கள் மத்தியில் என்ன செய்கிறது, காணப்படுகிறது. ஏன்னா இன்னைக்கு நம்ம அந்த மூணார் பகுதி பார்ப்போம் அப்படின்னா, அந்த மக்கள் என்ன செய்யல, நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க அவங்களுடைய வாழ்க்கையின் கடைசி நாள் இது அப்படின்னு அவங்களுக்கு என்ன செய்யல, தெரியல, நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அவ்வளவு பயங்கரமான காலத்தில் நாம் என்ன செய்யறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த நேரத்துல என்ன நடக்கும், ஏது நடக்கும் அப்படின்றது யாருக்குமே தெரியாத அளவுக்கு உலகம் என்ன செய்யறது, போய்கொண்டிருக்கிறது. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் பார்த்து கடவுள் என்ன செய்யறாருன்னா, நீங்கள் பிழைத்துக் கொள்வதற்கு சில வழிகளை நான் கூறுகிறேன் என்று சொல்றாரு கடவுள். நாம் இந்த உலகத்தில் பிழைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், நாம் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் போது தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால், நாம் பாதுகாத்து கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சில காரியங்களை தேவன் என்ன செய்கிறார், சொல்கிறார். ஒவ்வொரு காலத்திலையும் நாம் பார்த்து கொண்டு வருவோமானால், ஒவ்வொரு காலத்திலும் அந்த அழிவுகள் வரும்போது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்வார், அந்த அதை தப்பித்துக் கொள்வதற்கான வழிகளை என்ன செய்வார், சொல்லுவார். சொல்லிக்கொண்டே வந்தாருன்னு நாம் வேதத்தில் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். முதலாவது நான் பார்க்கும்போது ஆதியாகமம் 19:15 நாம் பார்க்கும்போது அதை வாசிங்க. சோதோம்குமாரா அழிய போகும் நேரத்தில் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சில காரியத்தை என்ன செய்தார், சொன்னார். அதை வாசிங்க அந்த வசனத்தை. கிழக்கு விளக்கும் போது அந்த தூதர்கள் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் நீ அழியாத படிக்கு எழுந்த உன் மனைவியும் இங்கே இருக்கிற உன்னுடைய இரண்டு குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று துரிதப்படுத்தினார் சொல்லி அவர்களை துரிதப்படுத்தினார். அதுக்கு 17 பார்க்கும் போது அவர் என்ன செய்றார், நீ என்ன செய்ய, ஓடிப்போ, திரும்பி பார்க்காம என்ன செய், ஓடிப்போ என்று என்ன செய்றார், சொல்லுகிறார். அதாவது ஒவ்வொரு காலத்திலும், அதே போல நம்ம வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் காலத்துல பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட கடவுள் சொல்றாரு, இந்த எகிப்தியர்களுக்கு வந்த அந்த வாதையில் நீங்கள் அழிந்து விடாத படிக்கு, நீங்கள் மரணத்தை காணாத படிக்கு காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், உங்களுடைய வாசலுடைய நிலைகளில் என்ன செய்ய வேண்டும், இரத்தங்கள் பூசப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்ற காரியத்தை என்ன செய்யறார், சொல்லுகிறார். ஆமா, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு காலத்திலும் அந்த உலகங்கள் அழிய, அந்த இடங்கள் அழிக்கப்படும் போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு சில காரியங்களை என்ன செய்கிறார், சொல்லுகிறார் என்று நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். கடைசி கால பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட அழிவுகள் வரப்போகிறது. அதற்கு முன்பாக நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று சில காரியங்களை தேவன் என்ன செய்கிறார், உங்களுக்கும் எனக்கு என்ன செய்கிறார், கூறுகிறார். நாம் சிந்தித்து பார்ப்போமானால், நாம் யோசித்து பார்ப்போமானால், நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை நம்மளால் என்ன செய்யும், புரிந்து கொள்ள முடியும். ஆம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இருக்கும் இந்த இடத்துல இருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கு, இந்த கடைசி நேரத்தில் நாம் தப்பித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார் அப்படின்றால், முதலாவது நாம் எடுத்தவர்கள் வாசிக்க வேண்டும். ஆமோஸ் 5:6 என்ன சொல்லுகிறேன்னா, கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கடவுள் சொல்றாரு,
நீங்க இந்த உலகத்தில் நடக்கும் இந்த காரியத்திலிருந்து இந்த அழிவிலிருந்து இந்த நோய்களிலிருந்து இந்த கொடுமையான உலகத்திலிருந்து நீங்க பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவது கடவுள் கூறுகிற ஆலோசனை என்ன அப்படின்னா நீங்களும் நானும் கர்த்தரை தேடக்கூடிய பிள்ளைகளாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும். நம்ம உலகத்துல என்னென்ன காரியத்தெல்லாமோ தேடுறோம், எங்கெல்லாமோ ஓடி அலைகிறோம் இல்லையா, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொன்ன போல நாம் நம்முடைய வாழ்க்கைக்காக இந்த உலகத்துக்காக நம் நாடு விட்டு நாடு கூட என்ன செய்யறோம் சென்று நாம் அநேக பொருட்களை என்ன செய்யறோம் தேடக்கூடிய பிள்ளைகளாக என்ன செய்யறோம். அன்பான பிள்ளைகளை நாம் தேடுகிற அந்த பொருள் நம்மளை ரட்சிக்க போறதே இல்ல, கண்டிப்பாக இந்த பொருள் நம்மளை ரட்சிக்கவே ரட்சிக்காது. கடவுள் சொல்றாரு நீங்கள் என்னை தேடுங்கள், வசனம் சொல்லுது கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் பிழைப்பீர்கள். நாம் கர்த்தரை தேடக்கூடிய பிள்ளைகளாக காணப்படுவோமானால் அனுதினமும் நாம் கர்த்தருடன் சஞ்சரிக்கக்கூடிய பிள்ளைகளாக காணப்படுவோமானால் அனுதினமும் நாம் தேவனோடு பேசக்கூடிய பிள்ளைகளாக காணப்படுவோமானால் தேவனோடு உறவாடக்கூடிய பிள்ளைகளாக நாம் காணப்படுவோமானால் நிச்சயமாக இந்த நோய்களில் இருந்தும் இந்த அழிவுகளில் இருந்தும் நாம் நம்மளை என்ன செய்ய முடியும் காப்பாற்றிக் கொள்ள முடியும். நாம் கர்த்தரை விட்டு விலகுவோமானால் நாம் கர்த்தரை விட்டு கொஞ்சம் தூரம் போவோமானால் கடவுள் வந்து போ அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செஞ்சிடணும் போயிடணும், இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும். அதனால நாம் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் என்ன செய்ய வேண்டும் எப்பொழுதும் தேவனை தேடக்கூடிய பிள்ளைகளாக என்ன செய்ய வேண்டும் காணப்பட வேண்டும். நாம் வேதத்தில் ஒரு அருமையான ஒரு நமக்கு ஒரு எக்ஸாம்பிள பாக்குறோம்ல, ஏனோக்கு நம்ம பார்க்க அப்பனா அவரை எப்படி செய்தார்னா எப்போதும் தேவனோடு உறவாடி கொண்டிருந்தா. நாம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உலகத்தின் முடிவு காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும் வேதம் சொல்லுகிறது அப்படி என்றால் நாம் தேவனை தேடக்கூடிய பிள்ளைகளாக என்ன செய்ய வேண்டும் இறக்க வேண்டும். ஆம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் தேவனை அறிந்த பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் கூட நாம் தேவனை தேடாமல் மற்ற காரியங்களை என்ன செய்யறோம் தேடுகிறோம். இங்க நம்ம பாக்குறோம் சவுல் ராஜாவை பாக்குறோம். சவுல் ராஜா தேவனுடைய ஒரு மனுஷன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜா. இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா தேவனை தேடுவதற்கு பதிலாக அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா அவருடைய இக்கட்டு நேரத்துல யாரை போய் தேடினார், அஞ்ஞானம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை போய் தேடினார் என்று நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நமக்கு அந்த கடைசி நேரங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது, வியாகுலங்கள் வரும்போது, சஞ்சலங்கள் வரும்போது நாமும் எப்படித்தான் காணப்படுகிறோம் அப்படின்னா நாம் தேவனை தேடாமல் மற்ற காரியங்களை இல்லையா. நிறைய பேர் இன்னைக்கும் நான் சில பேர் பாக்குறேன், சில பேர் சொல்லுவாங்க ஏன் இந்த நாள்ல வந்து மேரேஜ் வச்சிருக்கீங்கன்னா நல்ல நாள் இல்லையா. நம்முடைய காரியங்கள் நான் செவந்த் டே அட்வென்டிஸ்ட் மக்களை தான் சொல்றேன், நம்முடைய காரியங்கள் எப்படி காணப்படுகிறது அப்படி என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் அப்படி என்றால் தேவனை தேடாத பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யறோம் காணப்படுகிறோம். கடவுள் நினைச்சார்னா நீ யாரை தேட வேண்டும் என்றால் தேவனை தேடக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நீ என்னை தேடு, நீ என்னை தேடு, நீ தேடுகிற பணமோ சம்பாத்தியமோ சொத்தோ பொருளோ இதெல்லாம் என்ன செய்யாது உன்னை ரட்சிக்காது, நீ என்னை தேட வேண்டும் என்று கடவுள் என்ன செய்யறார் சொல்லுகிறார். நாம் தேவனை எப்பொழுதும் தேடக்கூடிய பிள்ளைகளாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும். சில நேரத்துல நாம் தேவனை என்ன செஞ்சிருவோம் மறந்துடுவோம் இல்லையா. நம்ம நல்ல வாழ்ந்துட்டு இருக்கும் போது நாம் தேவனை தேடுறதே கிடையாது. நாம் நல்ல காரியங்கள் நான் என்னுடைய வாழ்க்கை அப்படியே ஒரு சுகமாக போயிட்டே இருக்கும்போது நம்ம என்ன செய்யல கடவுளை நினைச்சிடல தேடுறதே கிடையாது. நாம் எப்படிப்பட்ட நேரத்துல தேடுவோம்னா நமக்கு பிரச்சனைகளும் துன்பங்களும் வரும் நேரத்துல தான் தேடுவோம் இல்லையா. கடவுளை நினைச்சாரு எப்பொழுதும் நாம் எனக்கு பிரச்சனைகளும் துன்பங்களும் வருங்காலம் மட்டுமல்ல நான் நன்றாக இருக்கிற காலத்துல நான் எப்படி என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா தேவனை தேடுற பிள்ளையாக என்ன செய்ய வேண்டும் காணப்பட வேண்டும். ஏன்னா தேவனை தேடினாதான் நமக்கு என்னது ஜீவன் என்று உபாகமும் 30:19-20 வசனத்தை வாசிக்கும் போது என்ன சொல்றேன்னா நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு, கடவுள் சொல்றாரு நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. எது ஜீவன், எது ஜீவன், அதுல 30 வசனத்துல கடை 20 வசனத்துல கடைசி பகுதி என்ன சொல்றதுன்னா உன் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர். ஆம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல நம்ம யாரை தேடுகிறோம், எனக்கு ஜீவன் வேணும் தீர்க்க ஆயுசு வேணும் அப்படின்னா கடவுள் சொல்றாரு நாம் தேவனை தேட வேண்டும். தேவனிடத்தில் மட்டும்தான் ஜீவனும் தீர்க்க ஆயுசு இருக்கு. சில நேரம் நம்ம சுகவீனப்பட்டுட்டோம்னா டாக்டர்கிட்ட போய் சொல்லுவோம்
எப்படியாவது காப்பாத்திருங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் பிள்ளைய காப்பாத்துங்க, இல்ல என் தகப்பனார காப்பாற்றுங்க, இல்ல என் மனைவிய காப்பாத்துங்க சொல்றோம் இல்லையா. அந்த மனுஷனை நம்பி நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம், நமக்கு ஜீவனம் நமக்கு தீர்க்காயுசம் யாரிடம் இருக்கு அப்படின்னா நம்ம உண்டாக்கின தேவனிடத்தில் இருக்கிறது என்பதை நாம அந்த நேரத்துல நினைச்சிருவோம், மறந்து போயிடுவோம். நாம் தீர்க்காயுசு உள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அப்படின்னு நினைச்சா நாம் என்ன செய்ய வேண்டும், தேவனை என்ன செய்ய வேண்டும், தேட வேண்டும். தேவனை எப்போதும் தேடக்கூடிய பிள்ளைகளாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இந்த உலகம் எப்படி சென்றால் என்ன, இந்த உலகத்தில் என்ன நடந்தால் என்ன, என் தேவன் பார்த்துக் கொள்வார் என்று என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும், அவரை விடாமல் பற்றி கொள்ள வேண்டும். யாக்கோபை நம்ம நினைச்ச யாக்கோபையுடைய காரியத்தை நம்ம பார்ப்போம் என்றால் யாக்கோபு தேவனை விடாமல் பற்றி கொண்டான், என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய நம்ம விட மாட்டேன், இப்படியப்பட்ட தேடுதல் நம்மிடத்தில் காணப்படும், கடவுளே நான் உண்மை விட மாட்டேன், உண்மை பற்றி கொள்வேன், எந்த சூழ்நிலை வந்தாலும், எனக்கு வியாகுலம் வந்தாலும், வியாதி வந்தாலும், துன்பம் வந்தாலும், மரணமே போனாலும், நான் உண்மை தேடுவதை நான் விட மாட்டேன், நான் உண்மை உறுதியாய் பற்றி கொள்வேன் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளாக நாம் என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். ஏன்னா இது கடைசி காலம், இனி நாம் அவரை தேடவில்லை என்றால் நம்முடைய ஜீவனை நாம் இழந்த பிள்ளைகளாக என்ன செய்வோம், காணப்படுவோம் என்று பார்க்கிறோம். யோபுடைய காரியத்தை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, யோபு என்ன செய்யறாரு அப்படின்னா, அவர் மரண படுக்கையில இருந்த போதும் கடவுள் அவர் என்ன செய்யல, மறுதளிக்கவே இல்லை, தேவனை அவர் விட்டு விடவே இல்லை. மனைவி சொல்றாங்க, தேவனை தூசித்து ஜீவனை விடியா, ஏன் இன்னும் நீ உயிரோடு இருக்கிற. அந்த மனுஷன் கடவுள் என்ன செய்யல, விட்டு விடவே இல்லை. அவருடைய பின்னான வாழ்க்கை நமக்கு தெரியும். நாம் தேவனை விட்டு விடுவோமானால் நம்முடைய காரியம் எப்படியா இருக்கும், நாம் தேவனை பற்றி கொண்டால் எப்படியா இருக்கும் என்பதே நாம் ஒவ்வொருவரும் அறிந்த பிள்ளைகளா இருக்கிறோம். எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் நம்மளை உண்டாக்கி அந்த நித்திய கண்மலையை நாம் நினைச்ச கூடாது, ஒருபோதும் நினைச்ச கூடாது, மறந்து விடவே கூடாது. எப்போதும் அவரை என்ன செய்ய வேண்டும், தேடுகிற பிள்ளைகளாக, சிந்தித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளாக, தியானித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளாக நாம் என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். உலகம் எப்போ அழியும் அப்படின்னு நமக்கு என்ன செய்யாது தெரியாது இல்லையே. இப்ப நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன், எனக்கு அடுத்த நிமிஷம் என் ஜீவன் என்னோட இருக்குமா எனக்கு தெரியாது. ஒருவேளை தேவனுடைய வருகைக்கு முன்பாக நான் மரணத்தை சந்திப்பேன், ஆனால் என் தேவர் வரும்போது நான் எழுந்திருக்க கூடிய மகளாக காணப்பட வேண்டும். அப்படி காணப்படணும்னா நான் என்ன செய்யணும்னா, அவரை தியானித்து அவரை நிதமும் என்னுடைய வாழ்க்கையில் முன்னாக நிறுத்தி அவருக்கு பிரியமான மகளாக வாழ்ந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், நான் அவர் வரும்போது என்ன செய்ய முடியும், அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். மற்றபடி இந்த உலகத்துல யாரும் நமக்கு அந்த நித்திய ஜீவனை என்ன செய்ய முடியாது, தரவே முடியாது. இன்னும் கடவுள் இன்னும் இன்னொரு வசனம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம் இந்த உலகத்தில் பிழைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஏசாயா 26:3 என்ன சொல்கிறது என்றால், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அருமையான ஒரு வசனம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். தேவனை உறுதியாய் பற்றி கொண்ட மனுஷன் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவன் இந்த உலகத்துல இருக்கிற எந்த காரியத்தையும் நம்பாமல் அவனுக்கு அவனுடைய மனைவியோ அவனுடைய பிள்ளைகளோ அவனுடைய சொத்தோ அவனுடைய சொகத்தையோ எதையும் நம்பாமல் அவன் தேவனை உறுதியாய் பற்றி இருக்கிற காரணத்தினால கடவுள் சொல்றாரு அந்த வசனம் என்னச்சுன்னா, நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். எங்க உலகத்துல சமாதானம் இல்லை, கடவுள் சொல்றாரு என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். கடவுள் வைத்து போன சமாதானம் எங்க, கடவுள் வைத்து போன சமாதானத்தை நாம் எப்படி பெற்றுக் கொள்ள முடியும், அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் அந்த பூரண சமாதானத்தை நாம் என்ன செய்யலாம், அந்த உலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மக்கள் சமாதானம் இல்ல, அலையறாங்க, ஓடுறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க. சமாதானத்துக்கு என்ன செய்யணுமோ அவ்வளவு பரிகாரத்தையும் செய்யறாங்க, ஆனா உங்களுக்கு சமாதானம் இல்ல. கடவுள் சொல்றாரு நீ என்னை உறுதியாய் பற்றி கொள்வாயானால், நீ என்னை விடாமல் பிடித்துக் கொள்வாயானால் பூரண சமாதானத்தை நான் உனக்கு கட்டளையிடுவேன். சில நேரம் சில மக்கள்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, நிம்மதியே இல்லைங்க, ஏன் இந்த உலகத்துல பிறந்தேன்,
நான் என்னத்துக்காக இந்த உலகத்துல இருக்கிறேனே தெரியல, ஒரு ஜடம் போல வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஒரு செத்த பொணத்தை போல நடமாடிட்டு இருக்கிறேன். சொல்ற கேட்டிருக்கீங்களா? நான் நிறைய கேட்டிருக்கேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நான் இன்னைக்கு சமாதானத்தோட இருக்க வேண்டும் என்றால், உங்களுக்கு எனக்கு அந்த சமாதானம் கிடைக்க வேண்டும் என்றால், கடவுள் இந்த உலகத்தில் வைத்து தந்த சமாதானத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், தேவனை என்ன செய்ய வேண்டும்? நாம் உறுதியாக என்ன செய்ய வேண்டும்? பற்றி கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். தேவனை நாம் உறுதியாக பற்றி கொள்ளும் போது நிச்சயமாக தேவன் அந்த சமாதானத்தை உங்களுக்கும் இறக்க என்ன செய்வார்? தருவார் என்று வேத வசனம் சொல்கிறது. வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். அவர் மனமாற மனிதன் அல்ல. மனுஷன் இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, நாளைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனா உங்களை என்னை உண்டாக்கின தேவன் சொன்னார் அப்படின்னா அவர் மனம் மாற மாட்டார். அவர் மனிதன் அல்ல. தேவனுடைய சமாதானத்தை பெற்ற பிள்ளைகளாக தேவன் வருவரை வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனை நாம் உறுதியாக என்ன செய்ய வேண்டும்? பற்றி கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். இன்னும் என்ன இன்னும் ஒரு வசனம் என்ன சொல்றா? ரோமர் 1:14 வசனம் என்ன சொல்லுதுன்னா, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இந்த உலகத்தில் நீங்களும் நானும் பிழைக்கணும்னா என் தேவன் மேல் விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். என்னை உண்டாக்கின தேவன் மேல் நான் உறுதியான பற்றும் விசுவாசமும் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். சில நேரம் நம்ம ஜெபிப்போம், அந்த ஜெபத்துக்கு என்ன செய்யாது? பதில் கிடைக்காது, கொஞ்சம் தாமதமாகும். அந்த நேரத்துல நம்முடைய விசுவாசம் என்ன ஆயிரும்? என்ன கடவுளும் இருக்கு. ஒரு கதை கூட சொல்லுவாங்களே, ஒரு விசுவாசத்தை பத்தி, ஒரு அம்மா ஒரு மலை இருக்கும், அந்த மலை என்ன செய்யும்? காலையில அப்படியே இருக்கும். அந்த அம்மா என்ன சொல்லுவோம்? நான் நினைச்சேன் நீ எப்படி போவ. நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் அசைக்க முடியாததாக இருக்க வேண்டும். என்னை உண்டாக்கினவருக்கு எல்லாரும் தெரியும். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இந்த உலகத்துல பிழைக்கிறதுக்கு நான் உழைச்சி நான் சம்பாரிச்சு நான் இது பண்ணாதான் என்னால இந்த உலகத்துல வாழ முடியும், இல்லைன்னா என்னால வாழ முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்மை உண்டாக்கிறவர், நமக்கு ஒரு வழி தாங்க தெரியும். கடவுளுக்கு 1000 வழிகள் இருக்கிறது. நாம் நம்முடைய விசுவாசத்தை தளர்ந்து போகவே கூடாது. விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். சில நேரத்துல நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு அப்படின்னா, பேதுரை போல காணப்படுகிறது. பேதுருடைய விசுவாசம் எப்படி இருந்தது? கடவுள் ஜலத்துல நடந்துவான், தண்ணியில கடல்ல நடந்து வர சொன்னாரு, பேதுரு நடந்து போனாரு, திடீர்னு என்ன செஞ்சாரு? கத்துறாரு. கடவுள் சொல்ற அற்ப விசுவாசியே. சில நேரத்துல நம்முடைய விசுவாசம் எப்படி காணப்படுகிறது? அற்பத்தனமாக காணப்படுகிறது. எங்க என் கடவுள் தர, எங்க எனக்கு கிடைக்க போகுது, எங்க எனக்கு சுகம் கிடைக்க போகுது, எங்க நான் கேட்ட காரியங்கள் எனக்கு கிடைக்க போகுது? நம்முடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குன்னா அற்பத்தனமாக இருக்கிறது. நம்முடைய விசுவாசம் கடவுள் மேல இல்ல. உறுதியான விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக இருப்போமானால் நிச்சயமாக நாம் என்ன செய்வோம்? உலகத்தில் பிழைப்போம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். மனுஷனை கூட நான் சில நேரத்துல நம்ம நம்பிடுறோம், ஆனா கடவுளை நம்ப மாட்டேங்கிறோம். அநேக நேரத்துல நம்ம என்ன செஞ்சிடறோம்? மனுஷனை நம்பிடுறோம், கடவுளை நினைச்ச மாட்டேன்றோம், நம்ப மாட்டேன்றோம். அப்படி அல்ல, தேவன் மேல் நாம் விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். நம்முடைய விசுவாசம் எப்படியாக இருக்க வேண்டும்? உறுதியான விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். சந்தேகப்படக்கூடிய விசுவாசம் நம்மிடத்தில் காணப்படுமானால் நிச்சயமாய் நாம் கேட்கதை பெற்றுக்கொள்ள மாட்டோம். நிச்சயமாய் நாம் என்ன செய்ய முடியாது? தேவனுடைய அந்த ஆசீர்வாதம், அவருடைய வாக்கு தத்துவத்தை நாம் நம்மளால என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால தேவனுடைய பிள்ளைகளாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய விசுவாசம் உறுதியானதாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இன்னும் ஒரு சகோதரியை பார்க்கிறோம், கானானிய ஸ்திரியை பார்க்கிறோம். அந்த கானானிய ஸ்திரியுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னா, உறுதியான ஒரு விசுவாசமாக காணப்படுகிறது. கடவுள்கிட்ட கேக்குறா, கடவுள் சொல்றாரு பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது, மெய்தான் ஆண்டவரே, ஆனாலும் அந்த மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. எவ்வளவு பெரிய விசுவாசம்! கடவுள் சொல்ற இஸ்ரவேலுக்குள்ள நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை, அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக இருப்போமானால் அந்த கானானிய ஸ்திரீ பெற்றுக்கொண்டது போல நீங்களும் நானும் நிச்சயமாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உறுதியான விசுவாசம் உங்களுக்கு எனக்கு நினைச்ச வேண்டும், காணப்பட வேண்டும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நான் பிறந்ததுல இருந்து இதுவரை
இன்னைக்கு உயிரோடு இருக்கேன் காரி வர என்னுடைய பலத்தினால அப்படின்னு நடிச்சிட்டு இருக்கோம். இல்லைங்க, நம்முடைய பலத்தினால ஒண்ணும் இல்லை, நம்முடைய பலத்தினாலும் நம்முடைய பராக்கிரமத்தினாலும் ஒண்ணும் இல்லை, ஒண்ணு செய்ய முடியாது. என்னை உண்டாக்கின தேவனால் மட்டும்தான் அந்த நிமிஷம் வரை நினைச்ச முடியும். உயிரோட இருக்கிறேன் அப்படின்னா என்னை உண்டாக்கின தேவனால், அதை நம்ம மறந்துடுறோம். நாம் தேவன் மேல் அதிகமான விசுவாசம் வைத்த பிள்ளைகளாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் அப்படின்னு சொல்லி வேத வசனங்கள் சொல்லுகிறது. நாம் தேவன் மேல் உறுதியான விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக இருப்போமானால் நிச்சயமா இந்த உலகத்தில் வரும் இந்த நோய்களில் இருந்தும், இதுக்கு பிறகு பயங்கரமான நோய்கள் வரப்போகிறது, வாதைகள் ஊற்றப்பட போகிறது, இதுல இருந்தாலும் நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால், நாம் பிழைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், என்னை நான் பாதுகாத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்றால், நான் தேவனிடத்தில் என்ன செய்ய வேண்டும், விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். இன்னும் கடவுள் என்ன சொல்றாருன்னா, நீங்க பிழைக்கிறதுக்கு இன்னும் நான் சில வழிகளை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருனா, ஆமோஸ் 5:14 என்ன சொல்றா, நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமை அல்ல நன்மையை தேடுங்கள். சில நேரம் நமக்கு ஒருத்தவங்க ஒரு தீமை செஞ்சுட்டாங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம், எப்படியாவது அதுக்கு பதில் தீமை செய்யணும்னு நினைப்போம் இல்லையா. தீமைக்கு தீமை செஞ்சாதான் நம்முடைய மனசு என்ன செய்யும், ஆறுதல் அடையும். கடவுள் சொல்றாரு, நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமைய நன்மையை தேடுங்கள். ஏன்னா தேவன் இந்த உலகத்தில் இருக்கும் போது நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று வசனம் சொல்கிறது. அப்படி என்றால் அவருடைய பின்னடியர்களாகிய நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்னு கடவுள் சொல்றாருன்னா, நான் செய்த அதே நன்மைகளை நீங்களும் செய்யுங்க. நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். யாருக்கு நன்மை செய்யணும்னு சொல்றேன்னா, வேத வசனம் கொஞ்சம் கடினமான வசனம் தான். மத்தேயு 5:44 வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். கடவுள் யாருக்கு நன்மை செய்ய சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய சத்ரு, என்னுடைய எனக்கு அநியாயம் செய்யற ஒருத்தருக்கு, எனக்கு அக்கிரமம் செய்யற ஒருத்தருக்கு, எனக்கு தீமை செய்யற ஒருத்தருக்கு, என்னை துன்பப்படுத்துகிறவருக்கு நான் என்ன செய்ய வேண்டுமா, நன்மை செய்ய வேண்டுமா? முடியுமா நம்மளால? உண்மையிலே தேவனுடைய பிள்ளைகளா இருப்போமானால், நம்ம முற்பிதாக்களை பாக்குறோம் இல்லையா, தேவனை கல்லறிஞ்சு கொள்றாங்க, பிதாவை இவர்களுக்கு மன்னியும், மரண தருவாயில இருந்து சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். என்ன செய்யறாங்க, தெரியாம செய்யறாங்க. கடவுள் அதான் சொல்றாரு, உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நீங்கள் இந்த உலகத்தில் பிழைக்க வேண்டும் என்றால், நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால், சில குண மாற்றங்கள் நம்முடைய இருதயத்தில் நினைச்ச வேண்டும், காணப்பட வேண்டும். இந்த பொல்லாத உலகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்றால், சில மாற்றங்களை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். நம்முடைய சத்துருக்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். நம்ம நேசிக்கிறவர்களுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், நன்மைகளை செய்வோம் இல்லையா. நம்மளை யாரு நேசிக்கிறாங்களோ அவங்கள நம்ம நேசிப்போம், நம்மளை யாரு நேசிக்கலையோ அவங்கள நம்ம நேசிக்க மாட்டோம். யாரு நமக்கு நன்மை செய்யறாங்களோ நம்ம அவங்களுக்கு நன்மை செய்வோம். கடவுள் சொல்றாரு, அதல்ல, அதை கேட்கல கடவுள், அதை செய்ய சொல்லல. உங்களை துன்பப்படுத்துகிறவனுக்காகவும், உங்களை வியாகுலப்படுத்துகிறவர்களுக்காகவும் அவங்களுக்கு செய்யுங்க நன்மைன்னு சொல்றாரு. அநியாயம் செய்யற மனுஷனுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டுமா, நியாயம் செய்ய வேண்டுமா? ஏசு கிருஷ்ண உலகத்துல இருக்கும் போது யூதாசு காட்டி கொடுப்போன்னு தெரியுமா? தெரியும். கடவுள் சிநேகிதனே, நம்ம என்ன சொல்லுவோம், என்னுடைய பழைய சிநேகிதன், என்னுடைய நண்பன், யார சொல்லுவோம், என்னை நேசிக்கிறவங்க சொல்லுவோம். கடவுள் காட்டி கொடுக்கிற துரோகியை பார்த்து சொன்னாரு, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அந்த குணத்தை பெற்றுக் கொள்ளும் போது, அந்த குணத்துக்கு என்னுடைய குணம் மாறும் போது, தேவனுடைய எண்ணம் எனக்குள் வரும்போது, நீங்களும் நான் நிச்சயமாய் படைத்துக் கொள்வோம். கடவுள் கைவிடவே மாட்டார். தேவனை தேடி வந்த பிள்ளைங்களை கடவுள் கைவிட்டத சரித்திரமே கிடையாது. அவருடைய சொந்த ஜனங்கள், யூத ஜனங்கள் சிலுவையில் அறைவாங்கன்னு தெரியும்,
மரணம் அடையும் வரை கடவுள் அவங்களுக்கு நன்மை தான் செஞ்சாரு. நோய்களை குணமாக்குறாரு, பசியா இருந்தவங்களுக்கு ஆகாரம் கொடுத்தாரு, பிசாசுகளை துரத்துனாரு. தெரியும், இதே ஜனங்கள் தான் நம்மள சிலுவையில் அறைய போறாங்கன்னு தெரியும், இதே ஜனங்கள் தான் நமக்கு தீமை செய்ய போறாங்கன்னு தெரியும். கடவுள் என்ன செய்தார் அப்படி என்றால் அவர்களுக்கு நன்மை செய்தார். அந்த கடவுள் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நீங்களும் அதே போல உங்களை துன்பப்படுத்துற உங்களை சத்துருக்களுக்கு நீங்க என்ன செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள். நீங்க வாய்ஸ் வரலைங்க வசமா, வாய்ஸ் வரல. கடவுள் என்ன சொன்னானா, நீங்க என்ன செய்ய வேண்டிய எசேக்கியேல் 18:32 வசனம் என்ன சொல்லுதுன்னா, மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய கடைசி எச்சரிப்பு என்னவா இருக்கிறது, என் பிள்ளைகளை நீங்க மனம் திரும்புங்க. இவ்வளவு காலம் நீங்க எப்படி இருந்தீங்களோ பரவாயில்ல, நீ எப்படிப்பட்ட காரியங்களை நீங்க இவ்வளவு காலம் செஞ்சீங்களோ பரவாயில்ல. கடவுள் இன்னைக்கு சொல்றாரு, இன்றே ரட்சணைய நாள், இன்றைக்கு கடைசி நாள், இன்னைக்கு நீங்க மனம் திரும்புங்க. நம்ம இவ்வளவு காலமும் தேவனுக்கு விரோதமா அநேக பாவங்கள் செஞ்சிருக்கலாம், இவ்வளவு காலமும் தேவனுக்கு விரோதமா தூரமா தேவனுக்கு ரொம்ப தூரமா போயிருந்திருக்கலாம். கடவுள் என்ன சொல்றாருன்னா, இனி நீங்க அப்படி இருக்க வேண்டாம், மனம் திரும்புங்க. என் பிள்ளைங்களே நீங்க மனம் திரும்புங்க. எவ்வளவு இந்த 6 காலமா கடவுள் எவ்வளவா சத்தியத்தை நமக்கு சொல்லியிருக்காரு இல்லையா, நிறைய சத்தியத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த 6 காலமா நம்ம கேட்காத சத்தியம் இல்ல,
நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, என்னுடைய பேச்சில் மாற்றம் இருக்கிறதா, என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கிறதா, என்னுடைய நடத்தையில் மாற்றம் இருக்கிறதா? நிச்சயமாய் நாம் சிந்தித்து பார்க்கவே. கடவுள் என்ன சொல்றாருன்னா, மனம் திரும்பு. இவ்வளவு நாளும் நீ இந்த காரியத்தெல்லாம் செய்யாட்டாலும், இவ்வளவு நாளும் நீ என்னை தேடாட்டாலும், இவ்வளவு நாளும் நீ என்னை விசுவாசிக்காட்டாலும், இவ்வளவு காலம் நீ நன்மை செய்யாட்டாலும், இனி இன்றையிலிருந்து இந்த காரியத்தை செய்யுங்கள் என்று கடவுள் என்ன செய்யறாரு, கேட்கிறார். இன்றையிலிருந்து அப்படிப்பட்ட காரியத்தை செய்யும்படி கடவுள் என்ன செய்யறாரு, நம்மள கூப்பிடுறாரு, அழைக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துட்டு பார்த்துட்டே இருப்பாராம். நமக்கு அருமையான ஒரு இது சொல்லிட்டு போயிருக்காரு இல்லையா கடவுள், அந்த மனுஷன் அந்த கெட்டகுமாரே தகப்பனை விட்டு தூரமா போயிட்டா, ஆனா தகப்பன் என் பிள்ளை இன்னைக்கு வராதா நாளைக்கு வராதா, இன்னைக்கு வராதா நாளைக்கு வராதான்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ஆமா, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இன்னைக்கு நம்மளை அப்படிதான் எதிர்பார்த்துட்டு இருக்கிற, என் பிள்ளை இன்னைக்கு மனம் திரும்பாதா நாளைக்கு மனம் திரும்பாதா, இந்த சத்தியத்தை கேட்டு மனம் திரும்ப மாட்டானா, இந்த மகனுடைய சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பாதா? கடவுள் ஒவ்வொரு தூதனையாக ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மூலமாக தேவனுடைய சத்தியத்தை சொல்லிட்டே இருக்காரு. என் பிள்ளை இந்த சத்தியத்துல மனம் திரும்பாதா, இன்றைக்கு மனம் திரும்ப மாட்டானா, இன்றைக்கு சொல்லப்பட்ட அந்த காரியம் அவனுடைய மனதில் குத்தப்படாதா? கடவுள் எதிர்பார்த்துட்டே இருக்காரு. அவர் நீட்டின கையை நீட்டிக்கிட்டே இருக்கிறார். நீங்களும் நானும் அவருடைய சத்தத்தை கேட்கிறோமா? ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தம் தொனித்துக் கொண்டே இருக்கிறது, தேவனுடைய சத்தம் கேட்டுட்டே இருக்கு. நாம் அந்த சத்தத்துக்கு பாத்திரவான்களாக அவருக்கு நம்மளை அழைக்கும் போது நம்முடைய செவிகளை சாய்த்து அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கிறோமா? நாம் எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும் அவரை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கு. நான் எவ்வளவு அநியாயம் செய்திருந்தாலும் சரி, நான் எவ்வளவு அக்கிரமம் செய்திருந்தாலும் சரி, அவருடைய பாதப்படியில் ஓடி வரும்போது அவர் என்னை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். அது ஒரு வசனம் சொல்லுது, நெகேமியா 9:28 வசனம். அதனுடைய கடைசி பகுதி என்ன சொல்லுன்னா, அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிடும் போதோ, நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்கள் உம்முடைய இரக்கங்களின்படியே அநேக தரம் அவர்களை விடுதலை ஆக்கினீரே. இரக்கமுள்ள தேவன் நம்முடைய தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செஞ்சு தேவனுக்கு விரோதமா அநியாயம் செஞ்சு அக்கிரமம் செஞ்சு அவர்கள் இருந்தாலும், அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் போது தேவன் உடனே அவர்களுடைய சத்தத்துக்கு என்ன செய்யறா, செவி சாய்க்கிறார். நம்ம நினைக்கலாம், நான் இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறேனே, நான் இவ்வளவு அநியாயம் செஞ்சிருக்கிறேனே, இவ்வளவு அக்கிரமம் செஞ்சிருக்கிறேனே, எப்படி நான் கடவுள்கிட்ட போறது? நம்ம இருக்கிற நிலைமையிலே கடவுள் நம்மளை ஏற்றுக்கொள்வார். கெட்டகுமாரன் வந்த அதே நிலைமையிலே தகப்பனை ஏற்றுக்கொண்டார். அவன் உடம்பு எப்படி இருந்திருக்கும், அவன் துணிமணி எப்படி இருந்திருக்கும், அவன் எப்படிப்பட்ட நிலைமையில வந்திருப்பான், தகப்பன் கட்டி அணைத்து. அதாங்க நம்முடைய தகப்பன், அதுதான் நம்மளை உண்டாக்கின தேவன், அவ்வளவு அன்புள்ள தேவன். நாம் அவருடைய அன்பை என்ன செய்யறது இல்ல, ருசிக்கிறதே இல்லை, நாம் உதறி விட்டு தூரமா போயிருது. தேவன் உங்களை என்ன என்ன செய்யறார், இந்த பொல்லாத நோயிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று கடவுள் சொல்றார், ஆசை உள்ளவரா இருக்கிறார். ஆனா நாம் இந்த காரியத்தெல்லாம் என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். செய்தாதான் கடவுள் என்ன செய்வார், ஏற்றுக்கொள்வார். இன்னொரு வசனம் என்ன சொல்றான், ஏசாயா 19:22, அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள், அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். அதுக்கு முன்னான வசனம் என்ன சொல்ற, அதுக்கு முன்னால லைன் என்ன சொல்றதுன்னா, கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பா அடித்து குணமாக்குவார், அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள், அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். சில நேரம் நமக்கு பாவம் செய்யும்போது சில அடிகள் கிடைக்கும் இல்லையா, நம்ம பிள்ளைங்க தப்பு செய்யும்போது அடிக்கிறோம்ல, ஏன் தெரியுமா கடவுள் நம்மளை அடிக்கிறாரு? கடவுள் யாரு நேசிக்கிறாரோ அவங்களதான் அடிப்பார். கடவுள் யாரு நேசிக்கிறாரோ அவங்கள என்ன செய்வார், தண்டிப்பார்.
அதே நேரத்துல அந்த காயத்தை ஆற்றக்கூடியவர் அவர் தான். வாதையினால் எகிப்தியரை அடிப்பார், அதே நேரத்துல என்ன செய்யறாராம், அவர்கள் மனம் திரும்புவார்கள். அப்பொழுது அவர் என்ன செய்வார், அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். கடவுள் உங்களை என்னையும் பார்த்து அதான் சொல்றார். யோபுல சொல்லும் போது, நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால், தேவனிடத்தில் நான் மனம் திரும்புவோமானால், நான் இவ்வளவு காலம் செய்யாத காரியங்கள் எல்லாம் தேவனிடத்தில் அறிக்கை செய்து, தேவனுடைய பாதத்தில் என்னை ஒப்படைத்து, என்னுடைய பாவங்கள் எல்லாம் அவரிடத்தில் நான் சொல்வேன் ஆனால், நிச்சயமாய் தேவன் என்ன செய்வார், இந்த அழிவிலிருந்து உங்களையும் என்ன செய்வார், அத்துக்கொள்வார். இன்னைக்கு இவ்வளவு பேர் கொரோனால அழிகிறாங்க, இவ்வளவு உயிர் இந்த கொரோனால போயிட்டு இருக்கு. நம்ம இன்னைக்கு ஜீவனோட இருக்கிறோம்னா நம்ம அவங்களோட நல்லவங்களா, அதனால நம்ம ஜீவனோட இருக்கிறோமா? யோசி பாருங்க, இயேசு கிறிஸ்து உலகத்துல இருக்கும்போது சொல்றாரு, சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர்களை விட அவர்கள் குற்றவாளிகள் என்று நினைக்கிறீர்களா? இல்ல, இந்த கொரோனால அழிந்து போகிற மனிதர்களை விட நீங்க நானும் பரிசுத்தவான், நமக்கு ஜீவன் இருக்கிறது. இல்ல, தேவனுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, தேவன் உங்களை என்ன இன்னும் நேசிக்கிறார், இன்னும் காரி நாட்களை கொடுக்கிறார். என் பிள்ளை எப்படியாச்சும் மனம் திரும்பி வரணும். நாம் அன்பான தேவன பிள்ளை, நாம் கொஞ்ச நேரம் நம்மளை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம், நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த நிலைமையில இருக்கிறது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் எல்லா விதத்துல எப்படி இருக்கிறேன், நல்லவளா இருக்கிறேன், ஆலயத்துக்கு போறேன், தசம பாகம் கொடுக்கறேன், எல்லாத்துலயும் நான் ஒழுங்கா இருக்கிறேன். கடவுள் சொல்றாரு, நீ உயிர் உள்ளவன் என்று பேர் கொண்டிருந்தும் செத்தவனா இருக்கிறாய். நான் நினைச்சிட்டு இருக்கிறேன், நான் எல்லா விதத்துல நான் நல்லவன், நான் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டேன், இந்த சத்தியத்தின்படி இந்த நடக்கிறேன், ஆலயத்துக்கு போறேன், தசம பாகம் காணிக்கையில வைக்கிறேன், அதனால எனக்கு எந்த காரியமும் நடக்காது அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கடவுள் சொல்ற, இல்லம்மா, இல்ல என் மகளே, உன்னிடத்தில் இன்னும் குறைகள் என்ன செய்யறது, காணப்படுகிறது. என் பிள்ளைகள் அந்த குறைகளை சொல்றாங்க, நீ கேட்டு மனம் திரும்பு, நீ உணர்வடைந்து கொள், உன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நீ நான் சொல்ற காரியத்தை செய் அப்படின்னு சொல்லி கடவுள் நினைச்சார். நம்மளை கனிவாக அன்பாக அழைக்க, எவ்வளவு அன்பு இருந்துன்னா, எவ்வளவா கடவுள் நம்மளை நேசிச்சிருந்தார்னா, இந்த கொரோனா காலத்திலையும் அவருடைய சத்தியத்தை கேட்கும்படியாக, அவருடைய வார்த்தை நம்முடைய காதுகளில் தொடிக்கும்படியாக கடவுள் இந்த நேரங்கள் எல்லாம் நமக்கு ஒதுக்கி கொடுக்கும். எத்தனையோ பிள்ளைங்க அலட்சியப்படுத்தலாம், இந்த காரியங்களை கேட்காம இருந்துச்சலாம், எத்தனையோ பிள்ளைங்க அலட்சியப்படுத்தலாம், ஆனா உங்களையும் என்னை நேசித்ததுனால, உங்களையும் என்னை அவர் அன்பாக நேசிக்கிறதுனால, இந்த நேரத்தையும் காலத்தையும் கொடுத்து இந்த சத்திய வசனங்களை கேட்கும்படியாக தேவன் கிருபை செய்து, சொல்லப்படும் வார்த்தைகளை நாம் அலட்சியப்படுத்தாதபடி, சொல்லப்படும் காரியங்களை நாம் விட்டு விடுவோமானால், ஏனோதானோ என்று நினைப்போமானால், நிச்சயமாய் தேவன் வரும்போது நாம் கணக்கப்படுத்த வேண்டிய. கடவுள் சொல்றாரு, எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கும். யாருக்கு அதிகமாய் சத்தியங்கள் சொல்லப்பட்டதோ, யாருக்கு அதிகமாக சத்தியங்கள் உணர்த்தப்பட்டதோ, அவங்கள்ட்ட நிறைய கேட்பார். நம்ம பதில் சொல்லணும், நம்ம கணக்கு கொடுக்கணும். எத்தனை ஊழியக்காரங்க பேசினாங்க, எத்தனை தேவனுடைய பிள்ளைங்க பேசினாங்க, எத்தனை காரியங்கள் எனக்கு சொல்லப்பட்டுச்சு, அத்தனை காரியத்தை கொடுத்து நான் கணக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு ஊழியக்காரங்களை நம்மள முன்னால வந்து பேசுறாங்க அப்படின்னா, அது அவங்க அல்ல, தேவனுடைய தூதர்கள். தேவன் பேசுகிறார், தேவன் ஏற்ற நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அந்த ஆகாரத்தை அந்த நேரத்தில் கொடுப்பதற்காக அனுப்புகிறார். சில நேரத்துல நம்ம என்ன இவங்க என்ன பேச நம்ம கேக்குறது. இன்னும் ஒண்ணு, நம்மள்ட்ட ஒரு குணம் உண்டு, தப்பா நினைச்சுக்காங்க, ஏன்னா நான் நிறைய பாத்திருக்கேன். நானும் சில நேரத்துல, ஆமா இவர் பேசி நம்ம கேக்குறதா, இவங்க என்ன பேச போறாங்க, இவங்க என்ன பெரிய ஒழுங்கா,
நிறைய சிந்தனைகள் நம்மளுடைய சிந்தனையில வந்து போகும் இல்லையா, நிறைய காரியங்கள் நம்மளை அலக்களிக்கும், மனம் திரும்ப சாத்தா விடமாட்டான், தேவனுடைய சத்திய வசனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அவன் விடமாட்டான். அவன் நல்லா விழிப்பா இருக்கிறான், நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம், அவனுக்கு காலம் முடிஞ்சிச்சுன்னு அவனுக்கு தெரியுது, அவன் ரொம்ப உற்சாகமா சுறுசுறுப்பா அவனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறான். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, கொஞ்சம் சோம்பலா இல்லையா? ஆமா, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வரும் அழிவில் இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால், நீங்களும் நானும் பாதுகாத்து கொள்ளப்பட வேண்டும் என்றால், நீங்களும் நானும் ஒருவேளை இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னால் இந்த உலகத்தில் நாம் அழிந்து விடுவோம், ஆனாலும் அவருடைய வருகையின் போது நாம் அந்த உயிர்த்தெழுதல் கூட்டத்தில் காணப்பட வேண்டும் என்றால், கடவுள் நம்மள்ட்ட என்ன சொல்றார் அப்படின்னா, முதலாவது நீங்கள் என்னை தேடுங்கள். என் பிள்ளைகளே, நீங்க என்ன தேடுங்க? என் ஜீவன் என்னிடத்துலதான் ஜீவன் இருக்கிறது. உங்களோட விசுவாசம் உறுதியாக இருக்க வேண்டும். நன்மை செய்கிற பிள்ளைங்களா இருங்க. மனம் திரும்புங்க. இந்த காரியத்தை கடவுள் இருக்கிறார், உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கேட்கிறார். நாம் இந்த காரியத்துக்கு செவி கொடுப்போமா? நான் நம்மளை ஒப்பு கொடுத்த பிள்ளைகளாக இன்றைக்கு நாம் கடந்து செல்வோமா? ஒருவேளை இந்த இரவில் என்னுடைய ஜீவன் போனாலும், உயிர்த்தெழுதின காலைக்கு தகுதி உள்ள மகளாய் போக வேண்டாமா? என்னுடைய ஜீவன் தேவன் வந்து அழைக்கும் போது அந்த சத்தத்தை கேட்டு கல்லறையிலிருந்து வெளியே வர வேண்டாமா? நான் நாம் நம்மை ஒப்பு கொடுத்த பிள்ளைகளாக காணப்படும், என்னிடத்தில் இப்படிப்பட்ட குணங்கள் காணப்படுமானால், கடவுள் இன்றைக்கு சொன்ன இந்த வசனத்தில் உள்ள இந்த குணங்கள் என்னிடத்தில் காணப்படுமானால், நான் இன்றைக்கு என்னை மாற்றிக்கொள்ள, இன்றைக்கு அந்த காரியத்தை நான் செய்வதற்கு நான் தேவனிடத்தில் ஒப்படவே நம்மளால ஒண்ணு செய்ய முடியாது. இந்த மனுஷ பலவீனம் என்ன செய்யும்னா, சில நேரத்துல ஒரு சின்ன பிள்ளை, ஒரு சின்ன பையன், சில நம்ம நினைக்கிறோம் இல்லையா, இவங்கள்ட்ட போய் நம்ம கேக்குறதா, இவங்கள்ட்ட போய் நம்ம சொல்றதா? இல்ல, அப்படியா இல்ல. தேவன் முழுமையான இருதயத்தை நம்மளுக்கு எதிர்பார்த்து, நம்முடைய இருதயம் மாற்றப்பட்ட இருதயமாக, நம்முடைய குணங்கள் முற்றிலும் தேவனை பிரதிபலிக்கக்கூடியதாக, தேவன் சொன்ன வழிபடி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் காணப்படுவோமானால், நிச்சயமா நாம் தப்பித்துக் கொள்வோம், நிச்சயமாக நாம் பிழைத்துக் கொள்வோம். எவ்வளவு காலம் நம்ம இந்த உலகத்துல ஓட போறோம் நமக்கு தெரியல, நம்முடைய ஓட்டம் என்னைக்கு நிக்கும்னு நமக்கு தெரியல. இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு சொல்லப்படும் செய்தி நாளைக்கு சொல்லப்படுமான்னு தெரியாது. இன்னைக்கு ஆலயங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு காலம் திறக்கப்பட்டிருக்கும்னு தெரியாது. எவ்வளவு காலம் நம்ம ஆலயத்துல போய் தொழ போறோம்னு நமக்கு தெரியாது. கொடுக்கப்பட்ட இந்த காலத்தில், கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தில் நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், சற்று நம்ம சிந்தித்து பார்க்கக்கூடிய பிள்ளைகளா இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு நான் இரவு உட்கார்ந்து சிந்திப்பேன், தகப்பனே என்ன மாற்றத்தை நான் கொண்டு வர வேண்டும், அதை செய்வதற்கு எனக்கு பலத்தை தாரும். ஏன்னா நம்மளால ஒன்று முடியாது, கடவுள் அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னால ஒண்ணு செய்ய முடியாது, நான் மனுஷீகம், நான் பாவி, பாவ மண்ணு, பாவ எண்ணங்கள் என்கிட்ட ஓடிட்டு, என்னால ஒண்ணு செய்ய முடியாது. நம்மை முற்று முடியாது அவருடைய பாதத்தில் ஒப்படைக்கும் போது என்னால ஒண்ணு செய்ய முடியாது. கடவுளே, நீர் என்னை பலப்படுத்தும், இந்த சத்தியத்தின்படி நடப்பதற்கு நீர் எனக்கு பலத்தை தாரும், நீர் என்னை வழி நடத்தும், நீர் என் கையை பிடித்து நடத்தும் தகப்பனே அப்படி சொல்லி நம்மளை நாம் ஒப்படைப்போமானால், நம்மை தாழ்த்தி அவருடைய பாதத்தில் நம்மளை அர்ப்பணிப்போமானால், நிச்சயமாய் நமக்கு வரும் இந்த பொல்லாத அழிவில் இருந்து தேவன் உங்களை என்னை காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். அப்பேற்பட்ட கிருபை தேவன் உங்களுக்கு எனக்கு தவறாக ஆமே.